பார்த்தீங்கன்னா ஒரு கரு உருவானதுலேருந்து நம்ம சுமக்கிற இந்த 10 மாதமும் அவ்வளோ கேரிங்காக அஃபெக்ஷனாக நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அப்போ நம்ம வயிற்றில் இருக்கும் போதே அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கும் போது அது நம்ம பிறந்ததுக்கப்புறம் அதை விட அளவுக்கு அதிகமாக நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வலி இருக்கிற வலி வேதனை எல்லாம் அதை பிறந்ததுக்கப்புறம் நம்ம வழியில் போட்டுருந்தேன் அந்த பிஞ்சு கை பார்க்கும் போது அத்தனை வலியும் எல்லா விஷயமும் மறந்து போயிடும். அப்போ அந்த அப்பேற்பட்ட அந்த குழந்தைங்களை எவ்வளோ நம்ம கேரிங்காக பார்த்துக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா வந்து பேபி ஹோல்டிங். இப்போ நியூ பார்ன் பேபிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நியூ பார்ன் பேபியில் குழந்தைங்களோட தலை வந்து நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அதோட தலை நிற்காதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து தன்னோட உடம்பை வந்து தாங்குகிற சக்தி கிடையாது. எதுவுமே இல்லாமல் தான் நம்மக்கிட்ட குழந்தைய கடவுள் அமைச்சிருப்பேன். ஸோ அதனால் அந்த நம்ம குழந்தையோட தலையே ரொம்ப எவ்வளோ ஜாக்கிரதையாக பிடிக்குமோ ரெண்டு கையால் பிடிச்சிக்கணும். இல்லைன்னா குழந்தைகிட்ட உரம் இருந்துச்சுன்னா அதை எடுக்கும் போது அதை இதை விட அதிகமான வலி குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெண்டு கையால் குழந்தைய பிடிச்சிக்கோங்க. ரெண்டாவது பார்க்க போது என்னென்னா வந்து பாட்டி, குழந்தைங்களோட பாட்டி. இப்போ வந்து நம்மளோட வயிற்றில் இருக்கும் போது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது தான் அதுவும் சேர்த்து சாப்பிடும், நம்ம சாப்பிட்றது தான் அதுவும் சாப்பிடும். ஸோ அப்போ வெளியில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் சம்திங் டார்க் கலரில் தான் அந்த குழந்தைங்க பாட்டி போவாங்க. இது வந்து பயப்படுற மாதிரி இல்லை, நம்ம வயிற்றில் இருக்கும் போது சாப்பிட்டதுனால வெளியில் வரும்போது இந்த மாதிரி டார்க் கலர் இருக்கும். இது 1 or 2 days மாறிடும். நம்மளோட பால் குடிக்க குடிக்க எல்லோவிஷாக அந்த பாட்டி வந்து மாறிடும். அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைங்களோட தொப்புள் கொடி. இதுதான் குழந்தைங்களுக்கு தாய்க்கும் இல்லை உறவுன்னு சொல்லுவாங்க தொப்புள் கொடி. ஸோ இந்த தொப்புள் கொடியை பிறந்ததுக்கப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி கிளிப்பு போட்டு கொடுத்துருவாங்க. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலியும் ரணமாகவும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மருந்து காட்டன் வச்சு நீங்கள் மெதுவாக அப்பப்போ ஒத்தரம் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அது 10 நாள் ஒரு 1 weekல அது வந்து அந்த கிளிப்பு வந்து தன்னால் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணால் அந்த குழந்தைங்க டாக்டர் கொடுத்த மருந்து எடுத்து காட்டனில் வச்சு நம்மளோட கட்டை விரலால் வந்து தொப்புளை எல்லாம் அழுத்தணும். எவ்வளோ கீழே அழுத்துறோமோ அந்த தொப்புள் வந்து உள்ளே போயிடும். ஸோ அதனால் என்ன ஆகும், நம்ம வயிறு அந்த தொப்புள் வந்து வெளியில் வந்து அசிங்கமாக தெரியாது. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம் தொப்புள் பிள்ளை அழுத்துறது. நீங்கள் பால் குடிக்கும் போது இல்லை குழந்தைங்க தூங்கும் போது அழுத்துறோம், ஏன்னா அந்த இடம் வலியாக இருக்கும், சில நேரம் குழந்தைங்க அழுவும். ஸோ நம்ம அதில் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பிங். குழந்தைங்க வந்து நியூ பார்ன் பேபி ஆல்வேஸ் எப்போவும் பார்த்தீங்கன்னா 18 to 20 hours வந்து தூங்கிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க தூங்கும் போது அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போது நியூ மாமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஸ்லீப்பிங் பொசிஷன் டைம் வந்து மாறும், நம்மளோட டைமிங்கும் சேர்ந்து மாறும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ் எப்போவுமே வந்து சில நேரம் பகலில் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டில் தான் முடிச்சுப்பாங்க. மேபி 11 o'clock இருக்கலாம் இல்லை 2 o'clock இருக்கலாம். ஸோ நம்மளோட தூக்கம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க பகலில் தூங்கும் போது நீங்களும் தூங்கிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங். குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரெஸ் மில்க் கொடுங்க. எவ்ரி 2 hours வந்து குழந்தைங்க எழுப்பி கொடுங்க. ஏன்னா தூங்கிட்டே இருக்கும் போது அவங்க 4 hours கூட தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 2 hours எழுப்பி தட்டி காலில் தட்டி இல்லை சொல்லி நீங்கள் எழுப்பி 2 hours வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க. மேபி உங்களுக்கு ப்ரெஸ் ஃபீடிங் வந்து உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் ஃபீட் வந்து முக்கவாசி யாரும் பண்ணுறது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதை பற்றி டிப்ஸ் வேணும் இல்லை பால் வரலை அதனால் என்னெல்லாம் சாப்பிட்டா பால் வரும்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி நியூ பார்ன் பேபிஸ் கொடுத்தா மேபி இப்படி ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்க வந்து அவங்க அப்பா கூட அவ்வளோ அஃபெக்ஷனாக மாற முடியும். நீங்கள் யூஸ்வலாக பார்த்து வந்தீங்கன்னா ப்ரெஸ் ஃபீட் பண்ண முடியலன்னா ப்ரெஸ் பம்ப் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஏன்னா இப்போ யூஸ்வலாக ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் வந்து நார்மலி 90% வந்து ப்ரெஸ் பம்ப் யூஸ் பண்ணி தான் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் பண்ண முடியலனாலும் ப்ரெஸ் பம்ப் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நம்ம இந்த நியூ பார்ன் பேபிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5 tips தான் ரொம்பவே முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நியூ பார்ன் பிரெக்னன்சி இந்த 5 baby care டிப்ஸே போதும் நம்மளோட நியூ பார்ன் பேபிஸை பார்த்துக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பேபி. வீடியோ எடுக்கும் போதே நடுவில் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டேன், அதனால் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ நம்மளோட இந்த பொக்கிஷமான நம்மளோட குழந்தைங்கள எவ்வளோ கேரிங்காக நம்ம பார்த்துக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ஜாய் யுவர் மதர்ஹுட் டேஸ், பீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.